இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் இ சிகரெட்டிற்கு தடை, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. பொதுவான மொழி என ஒன்று இருந்தால் நாட்டின் ஒற்றுமை மற்றும் வளர்ச்சிக்கு நல்லது என ரஜினிகாந்த் பேட்டி. ஜம்மு காஷ்மீர் மாநில எல்லையில் பாகிஸ்தான் எல்லை அதிரடி படையினர் மேற்கொண்ட ஊடுருவல் முயற்சியை முறியடித்தது இந்தியா. இந்தியாவின் பிரதமராக வீர சாவர்கர் இருந்திருந்தால் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இருந்திருக்காது என உத்தவ் தாக்கரே பேச்சு. வணக்கம், விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இ சிகரெட்டுக்கு தடை விதிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பற்றி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் ஆகியோர் பேட்டியளித்தனர். அப்போது நாடு முழுவதும் இ சிகரெட்டுக்கு தடை விதிக்கப்படுவதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேலும் இ சிகரெட் உற்பத்தி, ஏற்றுமதி, விற்பனை, இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இ சிகரெட்டை தடை செய்வதற்கான அவசர சட்டம் 2019 சமீபத்தில் அமைச்சரவை குழுவால் ஆய்வுக்குள்ளாக்கப்பட்டது. பிரதமர் அலுவலகத்தின் உத்தரவின் பேரில் அமைச்சரவை குழு ஆய்வு மேற்கொண்டது. இந்த வரைவு அவசர சட்டத்தில் இ சிகரெட் தடையை முதல் முறை மீறுபவர்களுக்கு அதிகபட்சம் 1 ஆண்டு சிறை தண்டனையும் 1 லட்சம் அபராதமும் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இ சிகரெட் பார்ப்பதற்கு சிகரெட்டை போலவே இருக்கிற ஒரு மின்னணு கருவி. இதனுள்ளே நிக்கோடின் மற்றும் புரோபைலின் கிளைகால் திரவம் நிரப்பப்பட்ட குப்பி இருக்கும். அதை சூடுபடுத்தும் சிறு கருவியும் பேட்டரியும் இருக்கும். சிகரெட்டை புகைக்க நினைக்கும் போது இதை வாயில் வைத்து உறிந்தால் அப்போது ஏற்படும் விசையால் பேட்டரி இயங்கும். சிலவற்றில் இதை இயக்க ஒரு பொத்தான் இருக்கும். இதை அழுத்தியதும் நிக்கோட்டின் சூடேறி புகை கிளம்பும். புகைப்பவர் இதை உள்ளிழுக்க புகை இலை சிகரெட்டை புகைப்பது போன்ற திருப்தியை ஏற்படுத்தும். நடிகர் ரஜினிகாந்த் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது நாட்டில் பொதுவான மொழியாக இந்தியை கொண்டு வர வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியது பற்றியும், அதற்கு தமிழகத்தில் உள்ள கடுமையான எதிர்ப்பு குறித்தும் நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு ரஜினிகாந்த் பதிலளித்தார். எந்த நாடாக இருந்தாலும் பொதுவான மொழி என ஒன்று இருந்தால் நாட்டின் ஒற்றுமை மற்றும் வளர்ச்சிக்கு நல்லது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம் நாட்டில் பொதுவான மொழியை கொண்டு வர முடியாது. எந்த மொழியையும் இங்கு திணிக்க முடியாது. முக்கியமாக இந்தி மொழியை திணிக்க நினைத்தால் தமிழகம் மட்டுமன்றி தென்னிந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வட இந்தியாவில் கூட பல மாநிலங்களில் இந்தி திணிப்பை ஏற்க மாட்டார்கள் என்று அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் மாநில எல்லையில் பாகிஸ்தான் எல்லை அதிரடி படையினர் மேற்கொண்ட ஊடுருவல் முயற்சியை இந்தியா முறியடித்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் ஹஜிபூர் செக்டார் பகுதியில் இருந்து இந்திய பகுதிக்குள் பாகிஸ்தான் எல்லை அதிரடி படையினர் கடந்த 10, 11, 12 நள்ளிரவு நேரத்தில் ஊடுருவ முயற்சித்தனர். இதை எல்லையில் இருந்த இந்திய வீரர்கள் கண்டுபிடித்து முறியடித்தனர். அப்போது இந்திய வீரர் ஒருவரால் தெர்மல் இமேஜர் மூலம் எடுக்கப்பட்ட காட்சிகள் வெளியாகி உள்ளன. அதில் பாகிஸ்தான் படையினர் ரகசியமாக மறைந்து வருவதும் அவர்களின் ஊடுருவல் முயற்சியை இந்திய வீரர்கள் கண்டுபிடித்து முறியடிப்பதும் இடம்பெற்றுள்ளது. இந்திய வீரர்கள் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் படையினர் 2 பேர் கொல்லப்பட்டனர். இந்திய எல்லை பகுதியில் நடைபெறும் ஊடுருவல் முயற்சி தொடர்பான குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தான் மறுத்து வருகிறது. அதை பொய்யாக்கும் வகையில் இந்த காட்சிகள் அமைந்துள்ளன. இந்தியாவின் பிரதமராக வீர சாவர்கர் இருந்திருந்தால் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடே இருந்திருக்காது என்று சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. வீர சாவர்கர் கடந்த காலத்தில் மறக்கப்பட்ட எதிரொலிகள் என்ற தலைப்பிலான அந்த புத்தகத்தை சம்பத் எழுதியுள்ளார். இந்த நூல் வெளியீட்டு விழாவில் சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரே பங்கேற்றுள்ளார். உத்தவ் தாக்கரே கூறும் போது, வீர சாவர்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சேவைகளை நாங்கள் மறக்கவில்லை, மறுக்கவும் இல்லை. ஜவஹர்லால் நேரு துணிச்சல் மிக்கவர். அவரை வீரர் என்று அழைத்திருக்கிறேன். அவர் 14 மாதங்கள் சிறையில் இருந்திருந்தால் வீர சாவர்கர் 14 ஆண்டுகள் சிறையில் இருந்தார்.
காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வீர சாவர்கர் குறித்த இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும். அவருக்கு புத்தகத்தின் ஒரு நகலை அனுப்பி வைக்க வேண்டும். வீர சாவர்கர் மட்டும் நாட்டின் பிரதமராக இருந்திருந்தால் பாகிஸ்தான் என்று ஒரு நாடே இருந்திருக்காது. இந்த புத்தகத்தை ஒவ்வொரு கல்லூரி பள்ளிகளில் இருக்கும் நூலகங்களில் வாங்கி வைத்து மாணவர்கள் படிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு எம்பியும் எம்எல்ஏவும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்று உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். இந்த புத்தகத்தை எழுதிய விக்ரம் சம்பந்த் கூறும்போது, வீர சாவர்கர் குறித்து கேட்ட விஷயங்கள் படித்தவை எழுதப்பட்டவை ஆகியவற்றின் அடிப்படையில் இப்புத்தகத்தை எழுதினேன். அந்தமான் சிறையில் அவர் பட்ட துன்பங்கள் இப்புத்தகத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. அரசியல் அரங்கில் வீர சாவர்கர் பெயர் தீவிரமாக பேசப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வீர சாவர்கர் மீது அவதூறுகள் பேசியுள்ளார். ஆனால் பிரதமர் மோடி வீர சாவர்கர் அடைக்கப்பட்ட சிறைக்கு சென்று மரியாதை செலுத்தியுள்ளார். இந்த புத்தகத்தில் இரு பிரிவுகள் இருக்கின்றன. ஒரு பிரிவு கடந்த 1883 முதல் 1924 ஆண்டு வரை வீர சாவர்கரின் பிறப்பு, போராட்ட களத்தில் வீரராக உருவானது குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு பிரிவு அவர் சிறையில் இருந்த காலத்தை குறிக்கிறது என விக்ரம் சம்பத் கூறியுள்ளார். மும்பையில் செயல்படுத்தப்படும் 3வது மெட்ரோ ரயில் வழித்தடத்தின் பனிமனை மரங்கள் நிறைந்த இயற்கை எழில் கொஞ்சும் ஆறு காலனி பகுதியில் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் அங்கு 2700 மரங்கள் வெட்டப்பட உள்ளன. இதற்கு சினிமா நட்சத்திரங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஆரே காலனியில் மரங்களை வெட்டுவதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவரான முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மும்பை வந்த அவர் ஆரே காலனி பகுதியை பார்வையிட்டார். மேலும் அங்குள்ள விருந்தினர் மாளிகையில் அந்த பகுதியை சேர்ந்த பழங்குடியின மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடம் கலந்துரையாடினார். பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறிய போது, ஆரே காலனியில் மெட்ரோ ரயில் பனிமனை அமைப்பது மரங்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல, பல்லுயிர் சூழலுக்கு ஏற்பட்ட பிரச்சனையும் கூட. எனவே ஆரே காலனி பாதுகாக்கப்பட வேண்டும். ஆரே காலனியில் மெட்ரோ ரயில் பனிமனை அமைக்கும் திட்டத்தை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என அரசை கேட்டுக்கொள்கிறேன். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் மற்ற திட்டங்களுக்கும் இங்கு கதவு திறந்து விடப்பட்டுவிடும். ஆரே காலனியில் பனிமனை அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே, யுவசேனா தலைவர் ஆதித்ய தாக்கரே ஆகியோர் பேச்சோடு நிறுத்திவிடாமல் செயலிலும் ஈடுபட வேண்டும் என்று அவர் கூறினார். நாட்டில் வெங்காயத்தை அதிகமாக உற்பத்தி செய்யும் கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய இரண்டு மாநிலங்களிலும் தொடர்ந்து கனமழை பெய்ததால் வெங்காய உற்பத்தி பெரிதளவில் பாதித்தது. விநியோகிக்கப்படும் வெங்காயத்தின் அளவை விட உற்பத்தி குறைந்ததன் காரணமாக வெங்காய விலை எகிரியது. நாடு முழுவதும் 1 கிலோ வெங்காயத்தின் விலை ₹60 வரை சந்தையில் விற்கப்பட்டது. உணவுப் பொருட்களில் மிக முக்கிய அங்கமாக வெங்காயம் உள்ளது. ஆனால் அதன் விலை ஜெட் வேகத்தில் பறந்ததால் சாமானிய மக்களை பெரிதளவு பாதித்தது. இந்நிலையில் மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், வெங்காய விலை ஏற்றம் என்பது தற்காலிகமான நிலைதான். ஒவ்வொரு ஆண்டும் வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு ஆகிய 3 உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கும். இந்த ஆண்டு வெங்காயத்தின் விலை அதிகரித்துள்ளது. இருப்பினும் வெங்காயத்தின் கையிருப்பு போதுமான அளவு உள்ளது. நாட்டுக்குள் விநியோகிக்க 2000 டன் வெங்காயத்தை MMDC நிறுவனத்திடமிருந்து இறக்குமதி செய்யப்படும். மேலும் விலை உயர்வை கட்டுப்படுத்த ஏற்றுமதிக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகைகள் திரும்ப பெறப்பட்டுள்ளது என தெரிவித்தார். தாதர் ரயில் நிலையத்தில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சுப்ரியா சுலேவிற்கு மிரட்டல் விடுத்த டாக்ஸி ஓட்டுநருக்கு எச்சரிக்கை. வாசிங் கடை பணப்பெட்டியில் இருந்து 45,000 ரூபாய் கொள்ளை குறித்து விசாரணை. நாசிக்கில் லாரி மற்றும் பேருந்து மோதிய விபத்தில் லாரி ஓட்டுநர் காயம். மெட்ரோ பணியின் போது கல் விழுந்து கார் சேதமடைந்ததாக நடிகை மௌனி ராய் குற்றச்சாட்டு.
மும்பையில் உள்ள கோவண்டி பகுதி சிவாஜி நகரை சேர்ந்தவர் ஆயிஷா அஸ்லாம் ஹூசுய். இவர் தனது வீட்டில் பள்ளி மாணவர்களுக்கு டியூஷன் நடத்தி வந்தார். ஆயிஷா தனது கணவரிடம் இருந்து விவாகரத்து பெற்று தாய் மகனுடன் வசித்து வந்தார். இவரிடம் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் டியூஷன் படித்து வந்தான். இந்த நிலையில் மாணவனின் தாய் ஆசிரியை ஆயிஷா வீட்டுக்கு வந்து அவரிடம் கடனாக பணம் கேட்டுள்ளார். கடன் தர மறுத்த ஆயிஷா மாணவனின் தாயை திட்டியுள்ளார். இதில் அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதை பார்த்த மாணவனுக்கு ஆத்திரம் ஏற்பட்டது. அதன் பிறகு மாணவனும் தாயும் அங்கிருந்து சென்று விட்டனர். பின்னர் மாணவன் கத்தியுடன் ஆயிஷா வீட்டுக்கு வந்தான். அங்கு முகம் கழுவி கொண்டிருந்த ஆயிஷாவை சரமாரியாக கத்தியில் குத்தினான். இதில் வயிற்றில் பலத்த காயமடைந்த ஆயிஷா இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தார். உடனே மாணவன் அங்கிருந்து தப்பியோடிவிட்டான். உயிருக்கு போராடிய ஆயிஷாவை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆசிரியையை குத்தி கொன்ற 9 வயது மாணவனை கைது செய்தனர். அவன் காவல்துறையிடம் கூறும்போது ஆசிரியையிடம் தனது தாய் பணம் கேட்டார். அவர் பணம் கொடுக்க மறுத்து திட்டினார். இதனால் ஆத்திரமடைந்து அவரை குத்தி கொன்றதாக தெரிவித்தான். ஆனால் மாணவன் கொலைக்கு வேறு 2 காரணங்களையும் தெரிவித்திருக்கிறான். அவன் தனது வீடு அருகே வசிப்பவர்களின் முன்பு ஆசிரியை தன்னை அடித்ததாகவும் அதனால் கோபத்தில் கத்தியால் குத்தியதாகவும் தெரிவித்துள்ளான். தனது தந்தையிடம் கூறும்போது சிலர் ஆசிரியையை குத்தி கொள்ள 2000 ரூபாய் கொடுத்ததாகவும் அப்படி செய்யவில்லை என்றால் தன்னை ஆற்றில் தூக்கி வீசிவிடுவதாக மிரட்டினார்கள் என்றும் கூறியுள்ளான். மாணவனின் இந்த வாக்கு மூலங்களால் காவல்துறையினர் குழப்பமடைந்து இருக்கிறார்கள். இது தொடர்பாக அவனிடம் தீவிர விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். தாதர் ரயில் நிலையத்தில் சுப்ரியா சுலேக்கு மிரட்டல் விடுத்த டாக்ஸி ஓட்டுநர் ஒருவரை நவ்நிர்மாண் சேனா தலைவர் நிதின் நன்கோன்கர் எச்சரித்துள்ளார். தாதர் ரயில் நிலையத்தில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ரியா சுலேக்கு மிரட்டல் விடுத்த டாக்ஸி ஓட்டுநருக்கு நவ்நிர்மாண் சேனா தலைவர் எச்சரிக்கை விடுத்த காட்சிகள் மற்றும் டாக்ஸி ஓட்டுநரின் மன்னிப்பு கோரல் காட்சிகள் வைரலாக வெளியாகியுள்ளது. நவ்நிர்மாண் சேனா தலைவர் நிதின் நன்கோன்கர் தனது ட்விட்டர் மூலம் இதனை வெளியிட்டுள்ளார். இச்சம்பவம் தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர்கள் இடையே வைரலாக பரவி வருகிறது. நவ்நிர்மாண் சேனா தலைவர் நிதின் நன்கோன்கர் செயலுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நாசிக் மாவட்டத்தில் பெய்த கனமழையை தொடர்ந்து நாசிக் மற்றும் கிர்ணா அணையிலிருந்து வெள்ளம் திறந்து விடப்பட்டுள்ளது. நாசிக் மாவட்டத்தில் பெய்த கனமழையை தொடர்ந்து அங்குள்ள நாசிக் மற்றும் கிர்ணா அணைகளில் நீர் முழு கொள்ளளவை எட்டியது. அதனைத் தொடர்ந்து அணைகளின் 2 மதகுகள் திறக்கப்பட்டது. இந்த அணைகள் மூலம் 2,30,030 ஏக்கர் பரப்பு விவசாய நிலம் பயனடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. கிர்ணா நதி கடந்த 6 ஆண்டுகளில் 8 முறை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மகாராஷ்டிர மாநில பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வுகள் அனைத்தும் எழுத்து தேர்வு மூலம் நடைபெற வேண்டி மாணவர்கள் அகமத் நகர் பகுதியில் போராட்டம் நடத்தினர். அகமத் நகர் பகுதியில் மகாராஷ்டிரா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வுகள் ஆன்லைனில் நடத்தக்கூடாது என்று வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அகமத் நகர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாணவர் அமைப்பினர் கலந்து கொண்டனர். பச்சுக்காடு தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வுகள் எழுத்து தேர்வு முறையில் நடைபெற வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் காவல்துறை தேர்வில் கலந்து கொள்ள உள்ள நபர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 1000கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டதால் கடும் பரபரப்பு நிலவியது. வாசிமில் உள்ள கடை ஒன்றில் பெண் வாங்க வந்த நபர் 45,000 ரூபாயை பணப்பெட்டியிலிருந்து திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாசிம் பகுதியில் உள்ள ஷியாம் ஜெனரல் ஸ்டோர்ஸ் கடைக்கு பெண் வாங்க சென்ற நபர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடையில் உள்ள பணப்பெட்டியிலிருந்து 45,000 ரூபாய் திருடிய சம்பவம் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. திருட்டு சம்பவம் குறித்து கடை உரிமையாளர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கண்காணிப்பு கேமரா பதிவை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாசிக் தார்வாலா சிக்னல் பகுதியில் நேற்று இரவு லாரி மற்றும் பேருந்து மோதிய விபத்தில் லாரி ஓட்டுநர் காயமடைந்தார். நாசிக்கில் உள்ள தார்வாலா சிக்னல் அருகில் லாரி மற்றும் பேருந்து ஆகியன மோதி விபத்துக்குள்ளானது. நேற்று இரவு 9:15 மும்பையில் இருந்து சென்ற லாரி மற்றும் குஜராத் மாநில பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். பேருந்தில் ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் ஒரு பெண் பயணி ஆகியோர் இருந்தனர். விபத்து குறித்த கேமரா பதிவுகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தை தொடர்ந்து அப்பகுதியில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஜூகு பகுதியில் சென்ற நடிகை மௌனி ராயின் கார் மீது மெட்ரோ பணியின் போது விழுந்த கல் ஒன்றால் கார் சேதம் அடைந்துள்ளதாக ட்விட்டர் மூலம் தகவல் தெரிவித்துள்ளார். பிரபல நடிகை மௌனி ராய் வெளியிட்டுள்ள சமீபத்திய ட்விட்டர் பதிவில் மெட்ரோ ரயில் பணியின் போது பொறுப்பற்ற தன்மை குறித்து கடுமையாக சாடியுள்ளார். அவரது கார் மீது ஜூகு பகுதியில் நடைபெற்ற மெட்ரோ பணியின் காரணமாக கல் ஒன்று விழுந்துள்ளது. இதனால் காரில் துவாரம் ஏற்பட்டு சேதமடைந்துள்ளது. மேலும் பொறுப்பற்ற நிலையில் செயல்படுத்தப்படும் மெட்ரோ பணிகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். விபத்தில் அதிர்ஷ்டவசமாக தப்பியதாகவும் அவர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். வசாய் பகுதியில் 2 போதைப் பொருள் கடத்தல் பேர்வழிகள் தப்பிச் செல்ல காரணமாக இருந்த 2 காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. வசாய் பகுதியில் போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட நபரிடம் பணம் பெற்றுக்கொண்டு விடுதலை செய்த சம்பவம் தொடர்பாக பால்கர் காவல்துறையினர் 2 காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் நாக்பூரில் உள்ள துணை ஆய்வாளர் விஜய் சவானை கைது செய்யவும் தலைமறைவாக உள்ள மற்றொரு நபர் பீமா ராவை கண்டுபிடிக்கவும் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். போதைப் பொருள் கடத்தல் கும்பலை சேர்ந்த நபர் ஒருவர் பிடிபட்ட நிலையில் காவலர்கள் லஞ்ச பணம் பெற்றுக்கொண்டு அவரை கைது செய்யாமல் விட்டது விசாரணை மூலம் தெரிய வந்தது. கோவை கரும்பு கடையை சேர்ந்தவர் முஸ்தபா வியாபாரியான இவருக்கு இன்று காலை பல்வலி ஏற்பட்டது. இதற்காக அந்த பகுதியில் உள்ள மெடிக்கல் கடைக்கு சென்று பல்வலிக்கு மாத்திரைகள் வாங்கினார். பின்னர் வீட்டுக்கு சென்ற முஸ்தபா மாத்திரையை பிரித்து சாப்பிட முயன்றார். அப்போது மாத்திரையின் நடுவில் இரும்பு கம்பி இருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் மெடிக்கல் கடைக்காரரிடம் சென்று நீங்கள் கொடுத்த மாத்திரையில் இரும்பு கம்பி இருப்பதாக கூறினார். அவர் சம்பந்தப்பட்ட மருந்து கம்பெனிக்கு இது குறித்து புகார் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். மாத்திரையில் இரும்பு கம்பி இருந்த தகவல் அந்த பகுதி முழுவதும் வேகமாக பரவியது. இதனை அடுத்து முஸ்தபாவின் உறவினர், நண்பர்கள் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் மெடிக்கல் கடை முன்பு திரண்டு உள்ளனர். வழிக்கு வாங்கிய மாத்திரையில் இரும்பு கம்பி இருந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டிற்கு வெளியே தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை ஒரு மர்ம நபர் கடத்த முயன்ற காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் லூதியானா நகரின் ரிஷி நகர் பகுதியில் ஒரு வீட்டிற்கு வெளியே ஒரு குடும்பத்தினர் 4 குழந்தையுடன் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கே 3 மிதிவண்டியில் வந்த ஒரு மர்ம நபர் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை கடத்தி செல்ல முயன்றார். ஏதோ சத்தம் கேட்கிறதே என விழித்த அக்குழந்தையின் தாய் தன் குழந்தையை ஒரு நபர் கடத்த முயன்றதை கண்டவுடன் கூச்சலிட்டார். உடனே அந்த நபரிடம் இருந்து குழந்தையை மீட்டார். தாய் கூச்சலிட்டதை கண்டு விழித்த குடும்பத்தினர் அந்த நபரை பிடிக்க முயன்றனர். ஆனால் அதற்குள் அந்த குழந்தையை கடத்த முயன்ற நபர் தப்பி ஓடினார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு எல்லை வழியாக கஞ்சா, ஹெராயின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றன. அப்படி கடத்தப்படும் போதைப் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வருகின்றனர். அவ்வகையில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் அருகே இந்தியா பாகிஸ்தான் எல்லை வேலியை ஒட்டியுள்ள நிலத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 13 கிலோ 720 கிராம் எடை கொண்ட ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த 13 அஞ்சலா நகரின் பூங்கா கிராமத்தில் 7.5 கிலோ ஹெராயின் மற்றும் போதைப் பொருள் விற்ற பணம் 28 லட்சத்துடன் ஷாம்சர் சிங் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் பாகிஸ்தானை சேர்ந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன்
தொடர்பில் இருந்தது தெரிய வந்தது. ஷாம்சர் சிங் கொடுத்த தகவலின் அடிப்படையில் எல்லை பாதுகாப்பு படையினரின் உதவியுடன் நேற்று 13 கிலோ 720 கிராம் ஹெராயினை அமிர்தசரஸ் புறநகர் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். பாகிஸ்தான் போதை கடத்தல் கும்பல் இந்திய பகுதிக்குள் போதைப் பொருட்களை சட்டவிரோதமாக அனுப்பி வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விக்ரம் லேண்டரை கண்டுபிடிக்கும் வரை இறங்க மாட்டேன் என்று கூறி உத்தரப்பிரதேசத்தில் பாலத்தின் மீது ஏறி போராட்டம் நடத்தியவர் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆகியுள்ளார். நிலவின் தென்துருவத்தை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட விக்ரம் லேண்டரின் தொடர்பு துண்டிக்கப்பட்டு அதனை மீட்க இஸ்ரோ முயன்று வருகிறது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் யமுனை ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள பெரிய பாலத்தின் ராட்சச தூணில் தேசிய கொடியுடன் ஏறி ஒருவர் போராட்டம் நடத்தினார். பல மணி நேரமாக பாலத்தின் தூணிலேயே நின்று கொண்டிருந்தவர் பின்னர் சிறிய துண்டு சீட்டு ஒன்றை கீழே நின்ற பொதுமக்கள் மீது தூக்கி வீசினார். இதில் விக்ரம் லேண்டரை கண்டுபிடிக்கும் வரை கீழே இறங்க மாட்டேன் என்றும் அதுவரை சந்திரன் கடவுளை பிரார்த்தனை செய்வேன் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் அவர் அந்த துண்டு சீட்டில் தனது பெயர் ரஜினிகாந்த் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ராஜஸ்தான் மாநிலம் சோஜாத் பகுதியில் ஜெய்ப்பூர் அகமதாபாத் இருப்பு பாதையில் சென்ற சரக்கு ரயில் ஒன்று சென்ட்ரா ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. இதையடுத்து ரயில் ஓட்டுநர் கீழே இறங்கியுள்ளார். அப்போது அந்த நிறுத்தத்தில் இருந்த இருப்பு பாதை சற்று பள்ளமாக இருந்ததால் என்ஜின் நிறுத்தப்பட்டிருந்த போதும் ரயில் தானாகவே முன்னோக்கி நகரத் தொடங்கியது. பின்னர் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஓட்டுநர் சென்ட்ரா ரயில் நிலையத்திற்கு அடுத்த ரயில் நிலையங்களான பார் ஹரிப்பூர் நிலையங்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். ஆனால் அதற்குள் சரக்கு ரயில் ஹரிப்பூர் ரயில் நிலையத்தை கடந்து சென்றுவிட்டது. பின்னர் ரயில் சந்தவல் ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது வேகம் சற்று குறைந்தது. இதனைத் தொடர்ந்து துரிதமாக செயல்பட்ட ரயில்வே அலுவலர்கள் ஊழியர்கள் தண்டவாளத்தில் மரக்கட்டைகள் கற்களை வைத்து ரயிலை நிறுத்தினர். நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. முன்கூட்டியே அனைத்து ரயில் நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதால் விபத்து ஏதும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது. மேலும் இது குறித்து ரயில்வே காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பீகாரில் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு இடி மின்னல் தாக்கியதில் 12 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் பீகாரில் இடைவிடாத மழை காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். வெள்ள நிவாரணப் பணிகள் இன்னும் நிறைவடையாத நிலையில் அங்கு மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் மழைப்பொழிவு அதிகரித்து வருவதால் கிழக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் நதிகளில் நீர்மட்டம் உயரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் நேற்று முன்தினம் தெரிவித்தது. தற்போது பீகாரிலும் மின்னலுடன் கடும் மழை பெய்து வருகிறது. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் கூறும்போது, பீகாரில் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு இடி மின்னல் தாக்கியதில் 12 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பேரழிவு கட்டுப்பாட்டு அறையின் தகவலின்படி இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும். இந்த சம்பவங்களால் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு பாட்னாவில் பத்திரிகை சேமிப்பிற்கான காவல் நிலைய கட்டிடம் ஒன்றின் மீதும் அருகிலுள்ள கூடாரத்தின் மீதும் மரம் விழுந்ததில் 10 காவல்துறை ஊழியர்கள் காயமடைந்துள்ளனர். நேற்றிரவு பெய்த கனமழையால் பாட்னாவின் பல பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் பெய்து வரும் கடும் மழையினால் கடந்த 2-3 நாட்களில் கங்கா நதியின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. ஆனால் நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு சொந்தமான குடியிருப்பு கட்டிடத்தின் பிரதான அரங்குக்குள் பென்ஸ் கார் புகுந்ததில் ஓட்டுநர் உள்பட 3 பேர் காயமடைந்தனர். நியூயார்க் நகரில் அதிபர் டிரம்புக்கு சொந்தமான டிரம்ப் பிளாசா என்ற 40-மாடி கட்டிடம் உள்ளது. இந்த சொகுசு குடியிருப்பு கட்டிடத்தின் பிரதான அரங்குக்குள் நேற்றிரவு கட்டுப்பாட்டை இழந்து மெர்சிடஸ் பென்ஸ் கார் புகுந்தது. இதில் முன்பக்கம் பலத்த சேதமடைந்து வாயிலுக்கு இடையே சிக்கி நின்ற காரை அங்கிருந்தவர்கள் வெளியே இழுத்தனர். இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் உள்பட 3 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். விபத்தை தொடர்ந்து கட்டிடத்திற்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தாய்லாந்து கோவிலில் இருந்து மீட்கப்பட்ட 147 புலிகளில் பாதிக்கு மேல் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்து விட்டதாக அவற்றை பராமரித்து வந்த விலங்கியல் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காஞ்சனாபுரி மாநிலத்திற்குட்பட்ட பழமை வாய்ந்த புத்தர் கோவிலில் துறவிகள் சட்டவிரோதமாக புலிகளை வளர்த்து வந்ததாக புகார் கூறப்பட்டதை அடுத்து அங்கிருந்த 147 புலிகளை காவல்துறையினர் மீட்டனர். இந்த புலிகள் தேசிய விலங்கியல் பூங்கா ஒன்றில் பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவற்றில் 86 புலிகள் சுவாச கோளாறு சம்பந்தமான நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புலிகள் அனைத்தும் குறிப்பிட்ட 6 புலிகளின் சந்ததிகள் என்பதால் அவற்றிற்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவே இருந்ததாகவும் இதனால் உயிரிழந்ததாகவும் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இதனை ஏற்க மறுக்கும் கோவில் புத்த துறவிகள் இந்த புலிகள் அனைத்தும் சிறிய குகைக்குள் அடைக்கப்பட்டதனாலேயே உயிரிழந்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லையில் பெற்ற தாய் தந்தைக்கு கொலை மிரட்டல் விடுத்து வரும் மகன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வயதான தாய் தந்தை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாளையங்கோட்டை பகுதிக்குட்பட்ட மணக்கவளம் நகர் பகுதியில் 85 வயதான பூதாதான் தன் மனைவியுடன் வசித்து வந்துள்ளார். இவருக்கு 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். இந்நிலையில் கடைசி மகன் மற்றும் மனைவி இவர்களோடு வசித்து வந்துள்ளனர். தங்களை கடைசி வரை உணவளித்து பார்த்து கொள்வதாக வாக்குறுதி கொடுத்து கடைசி மகன் முருகன் அதற்கு பதிலாக வசித்து வரும் வீட்டை தனது பெயரில் எழுதி கொடுக்க வேண்டும் என வற்புறுத்தியுள்ளார். அதை எழுதி கொடுக்க மறுப்பு தெரிவித்ததால் கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளார். அதற்கு பயந்து தனது 3வது மகன் முருகனுக்கு தனது சொத்துக்களை மாற்றி கொடுத்த நிலையில் தற்பொழுது பூதாத்தனையும் அவரது மனைவியையும் வீட்டை விட்டு வெளியேற்றிய நிலையில் இது குறித்து யாரிடமும் புகார் தெரிவித்தால் கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளார். ஆகவே தனக்கும் தன் மனைவிக்கும் கொலை மிரட்டல் விடுக்கும் தனது மகன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தன்னை ஏமாற்றி வாங்கிய சொத்தை மீட்டு தர கோரி 85 வயதுடைய தந்தை மற்றும் தாய் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்த சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இழந்த சொத்துக்களை மீட்டு தர ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். நெல்லையில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் ஹிந்தி மொழி திணிப்பு கருத்தை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் இந்தி மொழியை தேசிய மொழியாக்க வேண்டும், அதன் மூலமாக இந்தியாவை அடையாளப்படுத்த முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மத்தியில் ஆளும் பாஜக அரசின் இந்தி மொழி திணிப்பு கருத்தை கண்டித்தும் மாநில அளவில் எஸ்டிபிஐ கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் கனி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் அகமது நவ்வி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஏராளமான எஸ்டிபிஐ கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் இந்தி மொழி திணிப்பு கருத்துக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மேலும் இத்தகைய நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும், இல்லையெனில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெறும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். அகில பாரத பறையர் சாம்ராஜ்யம் சார்பில் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் பறையனார் 74வது நினைவு தினம் தாராவியில் அனுசரிக்கப்பட்டது. அகில பாரத பறையர் சாம்ராஜ்யம் சார்பில் தாராவி கிராஸ்ரோடு பகுதியில் உள்ள பறையர் கோட்டையில் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் 74வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைப்பின் தலைவர் மா மதிப்பறையர், பொருளாளர் வே சுந்தரராமன், செயலாளர் சுதாகர், துணைத் தலைவர் பார்த்தசாரதி, கொள்கை பரப்பு செயலாளர் அனீஷ், திருப்பதி, கரிசல் பெருமாள் மற்றும் பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஏதோ நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை தொடருமானால் முக்கியமாக நமது வருங்கால சன்னதியும் ஒற்றுமை இழந்து வீரத்தை இழந்து கேட்பாடற்ற நிலை உருவாகும். இதை நாம் மாற்ற வேண்டும். அதற்காக சமூக அடிப்படையில் ஒன்றாக கூட வேண்டும். சமூக நீதியில் எந்த ஒரு மனிதனும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்ல, நாட்டப்பட்ட மக்கள் அல்ல. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
நாடு முழுவதும் இ சிகரெட்டிற்கு தடை. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. பொதுவான மொழி என ஒன்று இருந்தால் நாட்டின் ஒற்றுமை மற்றும் வளர்ச்சிக்கு நல்லது என ரஜினிகாந்த் பேட்டி. ஜம்மு காஷ்மீர் மாநில எல்லையில் பாகிஸ்தான் எல்லை அதிரடி படையினர் மேற்கொண்ட ஊடுருவல் முயற்சியை முறியடித்தது இந்தியா. இந்தியாவின் பிரதமராக வீர சாவர்கர் இருந்திருந்தால் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடே இருந்திருக்காது என உத்தவ் தாக்கரே பேச்சு. செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.